ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு பின்பதாய் இச்செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சப வல்ல இயேசு என்னை ரட்சித்தா. சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சப வல்ல இயேசு என்னை ரட்சித்தா. பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவேன். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கத்த தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கத்த தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோந்தறியாமல் என்றும் காத்ததால். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோர்ந்தழியாமல் காத்து நின்றதால். ஆத்வரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, இரட்சகர் என் பாவம் முற்று மன்னித்தார். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, இரட்சகர் என் பாவம் முற்று மன்னித்தார். மானிடர் மாறினும் அன்பை வீட்டோடினும், மாதேவ அன்பில் என்னை காத்ததால். மானிடர் மாறினும் அன்பை வீட்டோடினும், மாதேவ அன்பில் என்னை காத்ததால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆவலாய் வீழித்தே ஆவியில் ஜெபித்தே, ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால். ஆவலாய் வீழித்தே ஆவியில் ஜெபித்தே, ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்து கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்து கொள்ளுவார். உன்னுடைய வேந்தனாம் எந்த என் இயேசுவை, பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதார். பொன்முடி வேந்தனாம் எந்த என் இயேசுவின், பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதார். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே
இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் மா பரிசுத்தம் இறக்கும் கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை கொடுத்த தயவுக்காய் நன்றி. உன் வார்த்தைகளை தகப்பனாஜ பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த கிருபிகளுக்காய் நன்றி. பேசுகிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உண்டாக என் தேவநாயக கர்த்தாவே கிருபை கொடுங்கப்பா. இதை காணுகிற ஒவ்வொருவருக்கும் தகப்பன் இந்த வசனங்கள் பலனளிக்க என் தேவநாயக கர்த்தாவே கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தகப்பனை உண்மை நோக்கி பார்த்து உம்முடனே கூட தகப்பனை நித்திய காலமாக இருக்க எங்களுக்கு ஒரு வாஞ்சியை இன்னுமா ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவரையும் வரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் தான் தகப்பனை, அவங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனை ராஜா. அவங்க ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, இன்னுமா ஞானமாய் நடக்க கிருபை கொடுங்க. எல்லா தேவையிலும் சந்திங்க, நீங்க தான் காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஜீவங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே சீக்கிரத்தில் வரப்போகிறவரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசையாய் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் இந்த செய்திக்கு ஆரம்பமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 வசனத்தை இந்த நாளில் நாம் செய்திக்காக எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 வசனம் வாசிக்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்னவா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். ஹல்லேலூயா. அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரட்சிக்கப்படணும், ஏன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவருடைய சீஷர் மூலமா நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தாராம். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் வந்து சபையில சேர்த்து கொள்கிறார் என்று சொன்னால், யாருமே வந்து தானா எல்லாம் வந்து இங்க என்ன பண்ண முடியாது, சபையிலே சேர்ந்து கொள்ள முடியாது. அதுக்கு தேவனுடைய கிருபை, அவருடைய அனுகரகம், ஆவியின் ஏவுதல், இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்த போதிலும் தேவனாய் கர்த்தர் லீதியான இருதயத்தை திறந்தது போல நம்முடைய இருதயத்தை திறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் சுவிசேஷங்களை கேள்விப்படுறாங்க, எத்தனையோ ஜனங்கள் அந்த வசனத்தை பார்க்குறாங்க. இயேசு என்று அறிந்து கொண்ட எத்தனையோ பேர் உண்டு, அவர்கள் அனைவரும் சபைக்கு வரல, சபையை சேர்ந்து கொள்ள தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையிலே கொடுத்திருக்கிறார், ஒரு சபையிலே நம்மளை சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சபையைத்தான் அழைத்துக் கொள்ள வரப்போகிறார். 2 விஷயமா வருவேன் என்று சொன்ன தேவன் எதற்காக வருகிறாரா, சபையை தன்னிடமாய் சேர்த்து கொள்வதற்காக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படுவர்களை அனுதினம் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொன்னால், அப்போ இங்க இருக்கிற சபைக்கு வந்து சேர்ந்தவங்க எல்லாம் தேவநாய கர்த்தர் என்ன பிரியப்படுகிறார் என்றால், இவங்க எல்லாம் என்னோட வந்துடணும், சபையில இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட வந்துடணும் சொல்லித்தான் தேவநாய கர்த்தர் பிரியப்பட்டவராய் ஒரு நாள் வரப்போகிறார். அப்போ நம்ம போய் சபையில சேர்ந்த உடனே தேவநாயக கர்த்தருடைய சமூகத்துக்கு போக எலிஜிபிள் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுதான் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னா வந்த அன்னைக்கே அவர் கூட்டிட்டு போயிடலாம் இல்லையா? எதற்காக சபையிலே கொண்டு வந்து சேர்த்துக்கிறார் அப்படின்ட்டு சொன்னால், ஒருவேளை நம்ம சில நிறைய போதகர்கள் சொல்லுவாங்க, நீங்க உடனே இப்போ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா, தண்ணியில் முக்கி அப்படியே வச்சோம்னா அப்படியே அவங்க எங்கே போயிடுவாங்க, பரலோகத்துக்கு போயிடுவார்கள் என்று சொல்லி அநேக போதகர்கள் வேடிக்கையாக இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறது உண்டு. ஆனால் ஒரு மனுஷன் நான் பாவி என்று உணர்ந்தவன், தேவனாய் கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு உணர்ந்தவன் சபைக்கு வருகிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவ உணர்வை நம்மிடத்துல
தேவனாய் கர்த்தர் நம்ம இருதயத்தை திறந்து பாவ உணர்வை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கிறதான அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறார். அநேகருக்கு இந்த உணர்வு கிடைத்த போதிலோ சபைக்கு வந்து தங்களை சேர்த்துக்குள்ள ஒப்பு கொடுக்கறது இல்லை. இருப்பினும் தேவனாய் கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டு வந்து ஒரு சபையில அங்கத்தினராக வைத்திருக்கிறார். ஏன்னா கிறிஸ்து தலை, அவருடைய சரீரம் தான் சபை இல்லையா? அப்போ இந்த சபையை அழைத்து கொண்டு போக ஒரு நாள் வரப்போகிறார். அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சபையில் ஒருத்தன் வந்து சேர்றான் அப்படின்னா வந்த அன்னைக்கே அவன் பர்ஃபெக்ட் கிடையாது. சபையில் சேர்றான், இத்தனை நாள் நான் செஞ்சது தப்புன்னு உணர்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறான். ஒரு நாளில் வந்து என்ன பண்ணுறான், சபையில் வந்ததுமே ஞானஸ்தானம் எடுப்பாங்களா? இல்லை, கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் ஆவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சபையில் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பாங்க. அப்போது உணர்வடைஞ்சு தேவனோடு கூட பாவம் மன்னிப்புக்கின்ற ஞானஸ்தானம் பெறா, பெற்ற பின்பு என்ன யோசிக்கிறா, நம் கிறிஸ்துவை போல என்ன ஆகணும், வாழ வேண்டும். ஏன்னா கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு மாதிரியை காண்பித்து போய் விட்டு போயிருக்கிறார். பாவம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்று சொல்லி ஒரு நமக்கு ஒரு வழியை என்ன பண்ணியிருக்காரு, காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் எதையதையோ தெய்வம் என்று வணங்கின போதிலும் பரிசுத்தர் என்று ஒருத்தர் இருப்பார் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. பரிசுத்தராக நம்ம அவரை மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போது அவரை போல நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி என்ன கொண்டவராய் தான் சபைக்கு அழைத்து கொண்டு வருகிறார். சபையில் வந்து சேர்கிறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய செய்தியை கேட்டு வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கிறாங்க. விலக்கி காண்பிக்கும் போது தன்னுடைய தன்னுடைய குறைகளை உணர்ந்தவனாய் தன் குறைகளை மாற்றிக்கொள்கிறான். இப்படியே என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரட்சிக்கப்படுகிறதான அந்த என்ன சொல்கிறது ஸ்தானத்திற்கு அவன் வருகிறான். ஆண்டவர் வரும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு ஸ்தானத்திற்கு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனாய் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை ரட்சிக்கப்படப்போகிறவர்களை முதல்ல ரட்சிப்பு என்றால் என்ன என்றால், உங்களுக்கு ரட்சிப்பு ரட்சிப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். ரட்சிப்பு என்றால் என்ன என்றால் காப்பாற்றப்படுவது என்று அர்த்தம். நம்ம அநேகருக்கு பொண்ணு மாப்பிள்ளதான் பார்க்கும்போது பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணா, அல்லது மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையா, அல்லது உங்கள் வீட்டில் எல்லாமே ரட்சிக்கப்பட்டீங்களா, இப்படி நம்ம அநேகரை விசாரிப்பதுண்டு கேட்பதுண்டு. ஆனால் ரட்சிப்பு என்றால் என்ன என்று யோசிச்சோம்னா, ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுவது என்று பொருள். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன, காப்பாற்றப்படுவது. அப்போது எதுலேருந்து காப்பாற்றப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நரக ஆக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டீர்களா? அல்லேலூயா. நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டீர்களா? இதுதான் அதற்கு பொருள். ரட்சிப்பு ரட்சிப்பு, காப்பாற்றப்பட்டேன் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னா எதுலேருந்து காப்பாற்றப்பட்டேன், எதுலேருந்து காப்பாற்றப்பட்டோம் என்றால் அந்த எரிகிற அக்கினி கடலிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். இதுதான் ரட்சிப்பு. இதிலிருந்து ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாய் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா எல்லா மனுஷனும் காப்பாற்றப்படணும். எதுலேருந்து காப்பாற்றப்படணும், அந்த நரக ஆக்கினிக்கு ஆக்கினிலிருந்து காப்பாற்றப்படணும். ஏன் நரக ஆக்கினிலிருந்து காப்பாற்றப்படணும், நரக ஆக்கினி மனிதனுக்கு என்று ஏற்படுத்தப்பட்டது அல்ல, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காக ஏற்படுத்தப்பட்டதான அந்த நரக ஆக்கினிக்கு மனிதர்கள் தான் படைத்த விரும்பி படைத்த மனிதர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மறித்து நாம் வாழ வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து பரலோகத்துக்கு எழுந்தருளி சென்றார். அங்கிருந்து ஒரு நாள் வரப்போகிறார். இந்த காப்பாற்றப்பட்ட ஜனங்கள் அனைவரையும் தன்னோடைய கூட அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரட்சிப்படைகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாராம். அப்படி என்றால் காப்பாற்றப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறவர்கள், நரக ஆக்கியிலிருந்து காப்பாற்றப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ எப்பொழுது ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுவான் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், நம் மாதிரியை காண்பிக்க வந்தார். இப்படி தான் வாழணுங்கிற மாதிரியை காண்பித்து அவருடைய வசனங்களை, பிதாவுக்கு இப்படி இருந்தார் தான் பிடிக்கும் சொல்லி அவருடைய வசனங்களை சொல்லத்தான் வந்தார். அல்லேலூயா.
அப்போது அவருடைய வசனங்களை சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை காப்பாற்றும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அவர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்து இந்த சபையில் இருக்கிற ஜனந்தான் என்ன பண்ணப்படுவாங்க, காப்பாற்றப்படுவாங்க. அப்போது தேவநாயகத்தில் என்ன சொல், அங்கே சீஷர்கள் கர்த்தர் சீஷரை கொண்டு என்ன சொல்கிறார் அப்படி சொன்னால், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ காப்பாற்றப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அனுதினமும் சபையில் என்ன பண்ணுறாரு, சேர்த்துக்கிட்டே வராரு. யாரெல்லாம் காப்பாற்றப்பட போகிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டே வராங்க. அவங்க உடனே காப்பாற்றப்பட்டவங்களா இல்லை, ஒரு நாள் அவங்க மரிக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் வருகை வரணும். அது அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேருவாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்முடைய ஜீவன் போகும் வரைக்கும் அல்லது ஆண்டவர் வருகை வரைக்கும் நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உண்டான கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீரியட், தன்னுடைய குறைகளை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய தருணம் அது. அல்லேலூயா. தங்கள் குறைகளை ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை கொண்டு, ஏன்னா தேவனுடைய வசனம்தான் மொத்தமாக நியாயந்திருக்க போகுது இல்லையா. ஆண்டவராய் தேவராய் கர்த்தர் என்னென்ன தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறாரோ அது எல்லாத்தையும் இந்த வசனத்தில் கொடுத்துட்டார். அப்போ இந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ண போகுது, நியாயந்திருக்க போகுது. அப்போது இந்த வசனத்தை வச்சு நியாயந்திருக்க போட போகும்போது இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது நம்மளை இப்போ என்ன பண்ணக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. அப்போது வார வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அல்லது இடையில பைபிள் ஸ்டடின்னு போகிறோம், அல்லது ப்ரேயர்னு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக சபையோடு இணைந்து இருக்கும்போது அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணணும், நம்மளோட குறை இருக்கா அந்த குறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், இருக்கிற குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி குறையை மாற்றி ஒரு நாளில் என்ன பண்ணுவோம், பியூராக மாறும்போது அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எலிஜிபிள் ஆகிறவராக மாறுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவநாய கர்த்தர் என்ன வசனத்தை நம்ம கொடுத்தாரோ அதுலேருந்து தான் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அப்போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அனுதினமும் என்ன பண்ணுறாராம், சபையிலே சேர்த்து கொண்டு வந்து விடுகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சேர்க்கப்பட்ட நாம் எப்படியாய் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதே வாசிக்கலாம். எபேசியர் 4:11 எப்படியா சபையில் சேர்த்து கொண்டு வந்துட்டார், ஓகே தான், சேர்த்து கொண்டு வந்தவங்க எப்படியா மாறணும்னு தேவநாயக கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு சொல்லி பவுல் சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 4:11 நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் என்று சொல்லி வேதம் போட்டிருக்கிறது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷராக வேண்டுமாம். என்னவா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது யாருடைய அளவுக்கு தக்கதாய் நம்ம வளர வேண்டுமா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதுபோல நிறைவான வளர்ச்சிக்கு நாம் மாற வேண்டுமா, கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம இடத்துல வளர வேண்டும். கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் எண்ணம் இருக்கோ அப்படி போல நாம மாற வேண்டும், அவர் எப்படிலாம் செயல்படுவாரோ அப்படி போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, அவர் எப்படி பிதாவுக்குள்ளார நிறைவாய் வளர்ந்திருக்கிறாரோ அதே போல நிறைவான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதவசனத்தில் பார்த்தோமே. அப்படி போல இங்கே என்ன சொல்லுது, அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்று நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுது. அல்லேலூயா. அப்போத்தான் அந்த நரக ஆக்கினியிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட முடியும், அதாவது காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய மைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்ம யாரை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை பொருத்தி பார்க்க வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், இதை செய்யலாமா வேண்டாவா அப்படின்னு ஒரு மைண்டு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கும்போது, தேவனாய் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில் இருந்தார் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வேத வசனம் நமக்கு சொல்லும் அவர் என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு.
அப்ப அதே காரியத்தை நாமும் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படியா கிறிஸ்து இருந்தா என்ன பண்ணிருப்பார், கிறிஸ்து இந்த சூழ்நிலையில இருந்தா என்ன பண்ணிருப்பார், கிறிஸ்து இந்த சூழ்நிலையில இருந்தா எப்படி நடந்திருப்பாருன்னு சொல்லி அனுதினமும் நம்மளை நாமே ஆராய்ந்து நாம் அவருக்கு ஏற்றது போல நம்ம வாழ கத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நாள்ல கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு, நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற பூர்ண புருஷராய் நிற்போம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மரண பயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா மரணம் அடைந்த உடனே நான் எங்க போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மரண பயமே இருக்கக்கூடாது. வேத வசனங்களை வாய்த்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு, மரண பயமே இருக்கக்கூடாது. ஏன்னா மறிச்ச அடுத்த நிமிஷம் நான் எங்க இருப்பேன், தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன்னு சொல்லி இருக்கிற ஜனங்கள் மரண பயத்தை விட்டு விலகி இருப்பார்கள். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்ன, ஆதாயம். எந்த மனுஷனுக்கு கிறிஸ்து ஜீவனாகவும் சாவு ஆதாயமாக இருக்கும்னா, கிறிஸ்துவை போல வளர்ந்த மனுஷனுக்கு தான் அவர் அவருக்கு ஜீவனாகவும் சாவு ஆதாயமாகவும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல நாம் வாழ பழகி கொண்டோம் என்றால் ஒரு நாளில் பூர்ண புருஷன் ஆயிடுவோம். அப்போ எந்த நொடியில் மரணம் வந்தாலும் நமக்கு பயமே இருக்காது. ஆனால் கிறிஸ்துவை பொருத்தி பார்க்க வேண்டிய நாம் எப்படியாய் மாறிவிட்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, இப்பொழுது இருப்பது போலவே அப்பொழுதும் சபைகளில் அநேக மனிதர் இருந்தபடினாலே கொருந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது எழுதுறாரு, வாசிக்கலாம் 2 Corinthians 10:12 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக்கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அல்லேலூயா. வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுது, அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு என்ன சொல்லுறாருன்னா, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்லவே. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம இந்த நாளில் சபையில் பார்க்க முடியும், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நம்ம பொருத்தி பார்த்து வாழ்கிறதை விட்டு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்க, மெச்சிக்கொள்வாங்க. நிறைய பேர் இதை நினைப்பாங்க, நான் வெரி பர்ஃபெக்ட், ஐ எம் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நான் ரொம்ப பரிசுத்தவான், இவங்களுக்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் பரிசுத்தம் கிடையாது, நான் தான் பரிசுத்தவான். இது சபைக்கு உள்ளும் உண்டு, இந்த சபைக்காரங்க அந்த சபைக்காரை பார்த்து நினைக்கிறதும் உண்டு, அந்த சபைக்காரங்க இன்னொரு சபையை பார்த்து நினைக்கிறதும் உண்டு. என்ன நினைப்பாங்க, நாங்கள்லாம் பர்ஃபெக்ட், எங்க பாஸ்டர் யார் தெரியுமா, எங்க சபையாலெல்லாம் எப்படி தெரியுமா, எங்க சபையிலலாம் என்ன தெரியுமா என்று சொல்லி அநேகர் இந்த காலம் நீங்க நினைச்சு பாருங்க, அநேகர் நம்ம கண்ணில் பார்க்கலாம், நம்ம சபையிலே இருப்பாங்க. சில பேர்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் என்னெல்லாம் யார் எதுவும் சொல்லக்கூடாது, நான் வந்து பயங்கரமான நீதிமான், நான் வந்து பயங்கரமான ஆள். இல்லை இல்லை, கிறிஸ்துவை பொருத்தி பார்த்தோம் என்றால் நம்முடைய குறை நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் சபையில் சேர்த்து கொண்டு வர்றாரு. அப்போது இந்த சபையின் முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், சபையில் ஒருத்தன் வந்துட்டானா அவன் எங்கே போய் நிற்கணும், பரலோகத்தில் போய் நிற்கணும். இதுதான் கிறிஸ்துவோடைய நோக்கம். அநேகர் நினைப்பாங்க இந்த நாளில் இந்த சபைக்கு போனால் கல்லறை கிடைக்குமா, இது சின்ன உண்டு சபையாக இருக்க கல்லறை கிடைக்குமா, கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கிறதுக்கு முடியுமா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா. அநேகர் கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் சபையை தேடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவோட நோக்கம் இந்த கல்லறையும் கல்யாணமும் கிடையாது. கிறிஸ்துவோட நோக்கம் வந்து ஒரு நாளில் பரலோகத்தில் வந்து நிற்கணுங்க, அதுக்கு தான் சபையில் கொண்டு வந்து சேர்த்துறார். கல்லறைக்கல்ல, மறிச்ச பின் பரலோகத்துக்கு போகணும், இதுதான் சபையோட நோக்கம். அல்லேலூயா. அப்போ
ஒவ்வொரு நாளும் அப்படி நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன் யாரை நோக்கி வாழ்வா அப்படி சொன்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற பூர்ண புருஷராகனு சொல்லி அவரைத்தான் என்ன பண்ணுவான், கம்பேர் பண்ணுவான் தன்னோட. நான் இனி ஏன்னா அவர் குறைவில்லாதவர், அவர் தான் ஒரு பெஞ்ச்மார்க், ஒரு ஸ்கேல் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ ஒரு ஸ்கேல் அவர் தான், அவர்கிட்ட போய் நிற்பான், நான் கரெக்டாக இருக்கேனா இல்லை, அப்போ இதில் நான் இன்னும் தேரணும், நான் கரெக்டாக இருக்கேனா இல்லை, இனி நான் இதில் தேரணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் அவரை நோக்கி வளருவான். ஹல்லேலூயா. ஆனால் சில பேர் இருப்பாங்களா, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்வாங்க, என்ன மாதிரிலாம் பர்ஃபெக்ட் கிடையாது, நான் எது பண்ணாலும் சரிதான், நான் என்ன பண்ணாலும் சரிதான், நான் வந்து எப்பவுமே கரெக்டானதை தான் பண்ணுவேன், நான் தப்பானதை பண்ண மாட்டேன். இப்படி சொல்லி இருக்கிறவங்க அவரை கம்பேர் பண்ண மாட்டாங்க, தன்னை தானே என்ன பண்ணிக்காங்க, மெச்சிக்கொள்வாங்களாம். அல்லேலூயா. ஏன்னா அதே அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா இருக்கும், என்ன போட்டிருக்குன்னா, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமாம், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, நான் பயங்கரமான ஆளுங்க, நான் வந்து ஆண்டவருக்கு போந்தால் கூட அவரோடையே நான் போயிடுவேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் சொல்லுவது உண்டு, அது உண்மையாக இருந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் அநேகருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமே ஒழிய கிறிஸ்துவை மேட்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படி சொல்லி தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்க, அளவு கோலை வைத்து அளந்து கொண்டு இருப்பாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது மேன்மை பாராட்டுகிறோம், எதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, அதே அந்த 17:10 மேன்மை பாராட்டுவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ மேன்மை பாராட்டுறவன் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். நான் எப்படியோ இருந்தேங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நான் எந்த மாதிரியோ தீங்கில் கிடந்தேங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றிட்டார், எல்லா மேன்மையும் அவருக்கு தான். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க பிரதர், நல்லா பாட்டு பாடுறீங்க பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பிரதர். ஆமாங்க, நானெல்லாம் பயங்கரமான ஆள், நான் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சினாலே வந்து பயங்கரமாக பண்ணுவேங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் போட்ட பிச்சைங்க, ஒன்றுமே இல்லாமல் இப்போ காணியாட்சிக்கு புறமாக இருந்தேங்க, தேவனாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என்னை பயன்படுத்துகிறாருங்க, இது வந்து சரியான ஆவி. ஆனால் நான்லாம் வந்து எனக்கு ஜெவமனை உட்காந்ததுமே ஆண்டவர் சொல்லுவாருங்க, நான்லாம் வந்து இப்படி பேசணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறது, நான் பேச ஆரம்பித்தனாலே வந்து பேயெல்லாம் ஓடிடுங்க, நீங்கள் பேச ஆரம்பித்தனாலே பேய் ஓடலை, தேவனுடைய வல்லமையினால் ஓடிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய எண்ணம் சிந்தை எல்லாமே என்ன பண்ணணும்னா, மேன்மை பாராட்டணும்னா யாரை குறித்து மேன்மை பாராட்டணும், கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா அவரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன், வெளியே தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சபையில் பரலோகத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லி தான் கொண்டு வந்து வைக்கிறாரு, சபையில் சேர்த்துக்கொள்கிறாரு, ரட்சிக்கப்படணும்னு சொல்லி சேர்த்துக்கொள்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தேவன் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் இல்லையா, அந்த தலைக்கு தன்னை நிகராக்கி கொள்ளும்படியாக, தன் தலைக்கு தன்னுடைய குறைகளை அவருக்கு ஏற்றபடி, தன் குறைகளை மாற்றி அவருக்கு ஏற்றபடி பூர்ண புருஷராய் வளர வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் எண்ணம் கொள்ளணுமே தவிர, தன்னை பார்த்துட்டு தன்னையே தங்களுக்கே அளவுகோலாய் கொண்டு அளந்து கொண்டு நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கோம், நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கேன், வந்தால் நான் மட்டும் தான் போவேன் அப்படிலாம் சொல்லிட்டு தங்களை தாங்களே அளந்து கொள்கிறவர் போல இருக்கக்கூடாதான். அல்லேலூயா. ஏன்னா தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருந்தா அவன் உத்தமன் அல்ல என்று சொல்லி வேதவாசனம் சொல்லுது. ஏன்னா வேதத்தில் அதற்காக ஆதாரம் ரெண்டு இருக்குது. சரி, வேதத்தில் அதுக்கப்புறம் ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:2 இரண்டு மனுஷரை வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 வாசிக்கிறேன். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். ரெண்டு பேர் போறாங்க ஜெபம் பண்றதுக்கு, ஒருத்தன் பரிசேயன் இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே
நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தன்னைத்தானே வச்சு அளந்து கொள்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சுத்தி இருக்கிற மற்றவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நான் என்ன பர்ஃபெக்ட், இவங்களோட நான் யாரு பர்ஃபெக்ட், ஆண்டவர் வந்தாலே இந்த சபையில யார் தான் போறதுக்கு எலிஜிபிள், நான் தான் எலிஜிபிள் என்று சொல்லி தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் என்ன பண்ணுவாங்களாம், அளவு போல வைக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க மென்டாலிட்டி அப்படி மாறிடும். அல்லேலூயா. தங்களை வச்சே தங்களை அளந்து கொள்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, தங்களோடு சேர்த்து கொள்வார்கள். இந்த எக்ஸாம்பிள் நம்ம தேவநாயகத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் இருக்கான் பரிசேயன், அவன் என்ன பண்றான் சொல்றான், அந்த சபையில சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவட்ட காட்டுறான். ஆண்டவட்ட சொல்றாரு, பரிசேயன் நின்று தேவனே, இவன் ஆண்டவன் சொல்றான், ஜெபம் பண்றான், தேவனே நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவரோட மென்டாலிட்டி என்ன, நான் பர்ஃபெக்ட், ஜெபம் பண்ண போகும்போது என்ன சொல்றாரு, நான் பர்ஃபெக்ட். எப்படி பர்ஃபெக்ட் அப்படின்னா, தேவனே நான் இந்த பரிகாரர் தான் ஒருத்தருக்குறானே, இந்த பரிகாரர், இந்த அநியாயக்காரர், இந்த விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, நான் என்ன பண்றேன், வாரத்துக்கு ரெண்டு தரம் என்ன பண்றேன், உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் நான் என்ன பண்றேன், தசம்பாகம் கொடுக்குறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ரொம்ப போற சபையிலையும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற அநேகருக்கு இப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கும், நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க ரொம்ப ஏளனம் பார்ப்பாங்க. நான் முதல்ல சொன்ன இல்லையா, அந்த சபை இன்னொரு சபைக்காரங்களை பார்த்தாலே அவங்க எப்படி நினைப்பாங்க, நீங்களாம் போயிடுவீங்களா, நாங்க தான் போயிடுவோம், நீங்களாம் பர்லோகத்துக்கு போறீங்களா, நாங்க தான் பர்லோகத்துக்கு வருவோம். அல்லேலூயா. நீங்களா என்ன பர்ஃபெக்டா, நாங்க தான் பர்ஃபெக்ட். அப்படி இல்ல, இங்க வேத வசனம் சொல்லுது, அப்படி இருக்கிற என்ன பண்ணுவான், அந்த சுத்தி இருக்கிற ஒரு ஒருத்தையும் காட்டி ஜெபம் பண்றானா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்றான், இவங்களை மாதிரிலாம் இந்த பரிய என்ன என்ன போட்டிருக்காங்க அங்க, பரிகாரர், அநியாயக்காரர், இந்த உபச்சாரக்காரர் போலவும் மற்ற மனுஷரை போல இராதனால என்ன பண்றேன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், ஏன்னா நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை ஃபாஸ்டிங் பண்றேன், அடுத்து என்ன சொல்றேன், என்னோட சம்பாதத்துல எல்லாம் நான் என்ன பண்றேன், தசம்பாவம் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி தன்னை குறித்தே நான் பர்ஃபெக்ட், நான் பார்த்தே வாரத்துக்கு 2 டேஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், தசம்பாலாம் கரெக்டாக கொடுத்துட்றேன், என்ன மாதிரி பர்ஃபெக்ட் யாருமே கிடையாதுன்னு சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறானா. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு மனுஷனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்றார். இன்னொரு மனுஷனையும் காட்டுறாரு, ஒருத்தன் பரிசேயன், அவன் வந்து தனக்குள்ளேருந்து தன்னைத்தானே மெச்சி கொண்டு தங்களை கொண்டு தாங்களே அளந்து கொண்டு இன்னும் மற்றவர்களை குறை சொல்லுகிற அந்த மனநிலையோடு ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், வானத்துக்கு தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே தன் மார்பிலை அடித்து கொண்டு சொல்கிறான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். அந்த பதினாலாவது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமானாகப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி போனானா. அல்லேலூயா என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறான் எவனும் தாழ்த்தப்பட்டு போவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார் இயேசு கிறிஸ்து சொன்னதுங்க. அப்போ ரெண்டு பேர் போறாங்க, ஒருத்தன் என்ன பண்றான் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயாக்காரன், அவன் என்ன சொல்றான், நான் வாரத்துக்கு 2 டைம் ஃபாஸ்டிங் பண்றேன், நான் தசம்பாலாம் கரெக்டா கொடுத்துட்றேன், இந்த இவன் மாதிரிலாம் நான் கிடையாது, இந்த அவன மாதிரிலாம் நான் கிடையாது,
இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாத்து பாரு நான் கிடையாது, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தன் போறான், உங்களை பார்க்கறது கூட எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை மன்னிச்ச மேல கிருபையா இருங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கறான். தேவநாயகத்தர் சொல்றாரு, இந்த தாழ்மையா ஜெபம் பண்றான் பாரு, நான் பாவின்னு என்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்குறான் பாரு, அவன் தான் நீதிமானா திரும்பி போனான்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லு. இப்ப இவனுக்கு பாவின்னு எப்படி தெரிஞ்சுது, எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அவன் கிறிஸ்துவோட தன்னை பொருத்தி பார்த்தான். ஒரு தவறு பண்ணிட்டான் நதிக்கு, அல்லது முந்தா நாள் ஒரு தவறு பண்ணிட்டான், அல்லது கடந்த வாரம் ஒரு தவறு பண்ணிட்டான், கிறிஸ்துவோடு பொருத்தி பார்க்கறான். ஐயோ, அவரோடு பொருத்தி பார்க்கும்போது நான் குறைவுள்ளவனா இருக்கனே, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் வரலையே, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, நான் மாறாக நடந்துட்டேனே. சபைக்கு வரான், ஆண்டவரே என்ன மன்னிங்க, உங்களோட பொருத்தி பார்த்தேன், நான் குறைவுள்ளவனா இருக்கேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அவரை யார் கூட பொருத்தி பார்த்தா தன்னுடைய குறைகள் தெரியுமோ அவங்களோட பொருத்தி பார்த்தா மட்டும்தான் நம் நீதிமானாக மாற முடியும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கானே அந்த பரிசேயன், அவரோட பொருத்தி பார்த்துருந்தா எப்படியும் அவன் குறைவாக தான் இருப்பான். ஆனால் அவரோட பொருத்தி பார்க்காம சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பொருத்தி பார்க்குறான். தன்னைத்தானே நானே பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லி தன்னையே கொண்டே தன்னை அளந்து கொள்றான். அது வந்து தேவனுக்கு முன்பாக பர்ஃபெக்ட் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தன்னிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பாவமே கிடையாது, நான் பர்ஃபெக்ட் ஆகுறேன்னா அவன் பொய்யனா. அப்போ எந்த மனுஷன் தேவனோடு பொருத்தி பார்க்குறானோ அப்போத்தான் அவனுடைய குறைகள் அவனுக்கு தெரிய வரும். அந்த குறைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் மாற முடியும். தான் செய்கிறது தவறுனே ஒரு மனுஷனுக்கு தெரில அப்படின்னா அவன் நிச்சயமாக மாறவே முடியாது, மாறவே முடியாது, எந்த காலத்திலையும் மாற முடியாது. தான் செய்கிற தவறுன்னு சொல்லினா அதுவும் திருந்த முடியுமா? தவறுனா தானப்பா திருந்தணும்னு யோசிப்பாங்க. தான் செய்கிறது தவறுனே தெரில அவன் திருந்த போகிறானா? திருந்தவே மாட்டான். அல்லேலூயா. அப்ப எப்ப தவறுன்னு தெரியும்னா கிறிஸ்துவோடு பொருத்தி பார்க்கும்போது, ஐயோ நம்ம அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கமே, அப்ப நம்ம தவறு பண்றோங்கிறத உணர்வாங்க. அப்ப மட்டும்தான் மாற முடியும். அல்லேலூயா. நான் அவருக்கு இணையாயிட்டேன், நான் அவருக்கு இணையாயிட்டேன், அவரோடவே மேல போயிட்டேன்னு எல்லாம் நினைச்சோம்னா ஒரு நாளும் நம்ம வந்து நம்ம நம்முடைய பர்ஃபெக்ட் ஆக முடியாது. அப்போ இந்த வேத வசனத்தோடு தான் நம்மளை என்ன பண்ணும், பொருத்தி பார்க்கணும். ஏன்னா இந்த வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகுது, இந்த வசனம் தான் அவருடைய இருதயத்தில் இருக்கிறத நமக்கு சொல்லுது. அப்படித்தான் நம்ம கிறிஸ்துவோடு நம்ம பொருத்தி பார்த்து கொள்ள முடியும். நான் இந்த இடத்துல ஒரு வசனங்களை காண்பிக்கிறேன், அதோட நம்மளை பொருத்தி பார்ப்போம். அதில் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் பர்ஃபெக்ட். ஏன்னா சபையோட நோக்கமே பர்வத்துக்கு போகிறது தான், அந்த நரக அக்கையிலிருந்து காப்பாற்றப்படுறது தான். அப்போது நம்ம எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்மளை பொருத்தி பார்த்து பொருத்தி பார்த்து நம் குறைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளுவோமோ அப்போ தான் காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்னொரு வசனத்தையும் காட்டுறேன். நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்வதற்கு அந்த அதிகாரத்தில் வசனங்க இருக்கும், அந்த வசனத்தை நம்மளை பொருத்தி பார்ப்போம். அதில் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பரலோகத்துக்கு சேருகிற நிச்சயம் இருக்கும். வாசிக்கிறேன் கலாத்தியர் 5:19 நாம் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 5:19. ஏன்னா இந்த வசனத்தில் 19-21 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். இந்த வசனங்களில் ஒரு 17 காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த வசனத்தில் ஒரு 17 காரியம். அந்த 17 காரியத்தில் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம்னா மட்டும்தான் ராஜ்யத்துக்கு போக முடியும்னு அந்த வசனம் சொல்லுவோம். எப்படின்னா அந்த கலாத்தியர் 5:21 பிற்பாதியை பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அந்த வசனம் அப்படி சொல்லுது. கலாத்தியர் 5:21 பிற்பாதியில் இப்படி இருக்கு. அப்போது எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்று சொல்லி அதுக்கு முன்னாடி 19 போடுது போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க, 19
வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகள் யாவன? வச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவன. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 17 காரியத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா இந்த குணத்தில் ஒன்றுமே கிறிஸ்து விட்டு இருக்காது. முதலாவது என்ன? உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அப்புறம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் கிறிஸ்துக்கிட்ட இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை என்ன பண்ணுறோம், இந்த வசனத்தோடு பொருத்தி பார்க்குறோம். பொருத்தி பார்க்கும்போது இதில் ஏதாவது இருக்கா? விபச்சாரம் நம்பிட்டு இருக்கா? வேஷத்தனை நம்பிட்டு இருக்கா? அசுத்தம் நம்பிட்டு இருக்கா? காம விகாரம் நம்பிட்டு இருக்கா? விக்கிரக ஆராதனை நம்பிட்டு இருக்கா? ஏன்னா இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. விபச்சாரமா, நான் டைரெக்டாக போய் என்ன பண்ணல, எந்த பெண்ணோடையும் நான் விபச்சாரம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மத்தியில் சுவிசேஷம் 5:28 வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவன் நம்மளோட விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போது விபச்சாரம் நம்பிட்டு இருக்கா? கண்களில் இச்சை இருக்கா? அதை விட்டு விலகணும் ஆண்டவரே. ஒருவேளை அதில் குறைவாக இருக்கமா, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக கிருபை தருவார். விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், விக்கிரகம் இல்லை, அது ஒரு பொருள் என்றுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, நீ லிட்டரலாக போய் ஏதாவது ஒரு சிலை முன்னாடி வணங்குறது மட்டும் விக்கிர ஆராதனை இல்லைப்பா, பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ பொருளாசைன்னா என்ன? தேவனை விடவும் எந்த பொருளையும் மேன்மையாக நினைச்சோம்னா அது விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை உங்ககிட்ட இருக்கா இல்லை? எங்கிட்ட இருக்கா? நானும் பொருத்தி பார்க்கணும் ஒரு ஒரு காரியத்தையும். பில்லி சூனியம் அதில் இருக்க, அந்த லிஸ்டில் இருக்க பில்லி சூனியம். பில்லி சூனியம்னா என்ன? யாரோ ஒருத்தர் எந்த குடும்பத்தையாவது பிரிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு அவங்களுக்கு கெடுதல் வரணும்னு சொல்லி பண்ணுகிற காரியம் பில்லி சூனியம். நம்ம டைரெக்டாக போய் அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் எதையாவது சொல்லி எந்த குடும்பத்தையாவது பிரித்து விட்டோம் அல்லது ஏதாவது ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணினோம் என்று சொன்னால் அது பில்லி சுனிய பாவத்திற்கு சமமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இப்படி சொல்லி எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் உண்டு. அப்போது இந்த 17 காரியத்திலையும் நான் இருக்கேனா? இருந்தா தன் நம்மளை நாமே திருத்தி கொள்ள வேண்டாம். அதற்கு தான் தேவனாய் கர்த்தர் சபையிலே கொண்டு நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனோட பொருத்தி பார்ப்பது என்றால் என்ன? இந்த வசனங்களோடு, அவர் சொன்ன வசனத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் நம்மை. அப்போ இந்த 17 காரியம் அவர்கிட்ட இல்லாத காரியம், இந்த காரியம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம குறையாக இருக்கும். இந்த குறையை மாற்றுங்க. அந்த ஆயக்காரன் அதான் பண்ணான். ஆண்டவரே, நான் பாவி, என்ன மன்னிங்க, இந்த காரியத்தில் ஏதோ ஒன்று அவன் இருந்திருக்கு, அவன் அதனால் கேட்குறான். அல்லேலூயா. இன்னொன்று காரியம், அப்படி வளர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே 21 வரைக்கும் வாசிச்சோம் இல்லையா, 22 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போது எது அதெல்லாம் இருக்காது? அந்த 19 21 இருக்கிற வரைக்கும் தேவனற்ற இருக்காது. அதெல்லாம் நம்மகிட்ட இருந்தால் நம்மகிட்ட இருக்கிற குறை. எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்கும்? அந்த 21, 22, 23 இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர்கிட்ட இருக்கும். இது நம்மகிட்ட இல்லைன்னா குறை. அல்லேலூயா. அப்போ எதை பண்ணணும்? அந்த 22, 23 பண்ணணும். எது? ஆவியின் கனியை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற கேரக்டர். இந்த 19, 21 வாசியமே அதெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர்கிட்ட இல்லாத கேரக்டர். அந்த இல்லாத கேரக்டர் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இருக்கிற கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்றபடி வளர்ந்த பூர்ண புருஷர். இப்படி இருக்கிறவங்க தான் என்ன மறிச்சாலும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட முடியும்.
அவளுடைய வருகை எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிட முடியும், எப்போ நடந்தாலும் அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு, தங்களை கொண்டு தாங்களே அளந்து கொண்டு, அல்லது பிறரை விட நான் பெட்டர், அவங்கள விட நான் பெட்டர்னு சொன்னால், ஒருவேளை அவங்கள விட வேணால் நீங்கள் பெட்டராக இருக்கலாமே ஒழிய ஆண்டவருக்கேற்ற பூர்ண புருஷராக இருக்க முடியாது. அப்படி பூர்ண புருஷராக இல்லை அப்படி சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேர முடியாது. வேத வசனம் இப்படி தான் நம்மளுக்கு சொல்லுது. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்த்து கொள்கிறார். எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வசனத்தை கொடுத்து, வார்த்தையில கொடுத்து நம்மை பூர்ண புருஷராய் நடத்த முடியாதான் அந்த சபையில சேர்த்து வைத்திருக்கிறார். ஆகையினால எப்பொழுது மரணம் சம்பவித்தாலும் சரி, எப்பொழுது ஒரு வருகை இருந்தாலும் சரி, அவரோடு கூட செல்ல, அவருக்கு ஏற்றபடி நாம் வாழ்வோம். நம்மை நாமே மெச்சிக்கொண்டு, அல்லது மற்றவர்களை நம்மோடு கம்பேர் பண்ணி கொண்டு வாழ வேண்டாம். அந்த ஆவின் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து நம் ஜெயம் கொள்வோம். நாம் எல்லாரும் பரலோகத்தில் ஒரு நாள் சந்திப்போம் என்று சொல்லி விசுவாசித்து, தேவனுடைய கிருபை நம்ம அப்படி வாழ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கலாம். மகா பரிசுத்த இரக்கம் கிருபை நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் பார்த்ததான இந்த காரியங்களை, நம்முடைய வசனங்களை தகப்பனே ராஜா ஜானித்திருக்கிறோம். அது அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வாழ கிருபை கொடுங்க. ஆவின் கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கணும், மாம்சத்தின் கிரியைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. எப்பொழுதும் உண்மை நோக்கி பார்த்து உமக்கு வளர்ச்சிக்கேற்ற பூர்ண புருஷராகும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சிடம் கொண்டாடுகிறேன். நீங்கள் தான் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முச்சிப்பங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.